சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 3 நாளில் உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறுறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு முக்கியமான பொருளை வச்சு இந்த அளவுக்கு நம்ம டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம முடியை நல்லா வந்து கருமையாக மாற்றி கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த முழு நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கோம். அதாவது இது ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயில் ஓரளவுக்கு பாருங்கள் காஞ்சிருச்சு. இந்த நெல்லிக்காவை தான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த நெல்லிக்காய்க்கு பதிலாக நாட்டு மருந்து கடையில் காஞ்ச நெல்லிக்காய் கூட விற்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த சதைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 நாளில் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோ உங்களுக்கு முடி கொட்டினாலும் 3 நாளில் உங்கள் முடி கொட்டுறதெல்லாம் நின்று நல்லா வந்து கருமையான முடியை வந்து கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்ல பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் 2 நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி விதையை நம்ம எடுத்துருவோம், சதையை மட்டும் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். நான் வந்து 2 நெல்லிக்காய் மட்டுமே பயன்படுத்த போகிறேன், ஏன்னா இதுவே நல்லா பெருசாக தான் இருக்குது, அதனால் அந்த 2 நெல்லிக்காய் மட்டும் எனக்கு போதும். நம்ம 50 மில்லி ஆயிலில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், அதனால் 2 நெல்லிக்காய் அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம், அப்போ தான் நம்ம முடியை வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம். இப்போ இந்த நெல்லிக்காய் வேண்டாம், இந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். இதுவே இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம பயன்படுத்தாமல் இதை வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதோட இந்த மாதிரி இடித்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய சத்துக்கள் நல்லா நிறையவே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுட்டு இதை இடித்து எடுத்துக்கலாம். இதை இடிக்கும் பொழுது தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் நெல்லிக்காய் மட்டுமே நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து அடியில் ஒரு துணி ஒன்று போட்டுக்கிறேன், ஏன்னா இடிக்கும் பொழுது டேமேஜ் ஆகிடும். இப்போ நல்லா நம்ம இடித்தாச்சு. பாருங்க எப்படி இடிபட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஹேர் டை ஆயில் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆயில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வந்து பயன்படுத்துங்க. சில்வர் பாத்திரத்துலலாம் ஆயில் வந்து ரெடி பண்ணவே ரெடி பண்ணாதீங்க. இந்த மாதிரி இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ண தான் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். நல்ல சுத்தமான செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் தான் நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அடுத்து நம்ம இது கூடவே இன்னொரு முக்கியமான ஆயிலை வந்து இதில் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி ஆயில் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து இதில் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடுகு ஆயில் தாங்க சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் சேர்த்துக்கோங்க. 50 மில்லி அளவுக்கு நம்ம கோகோனட் ஆயில் எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள்கிட்ட கடுகு ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க.
கேட்கலாம், ஆயிலுக்கு பதிலாக கடுகு சேர்க்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுங்கள். கடுகு சேர்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஆயில் வந்து சூடாகிட்டுருக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள் ஒரு எல்லோ கலர் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இடித்து வச்சுருக்க இந்த நெல்லிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து இந்த ஆயிலில் நல்லா வேகணும், நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அதாவது இந்த நெல்லிக்காயோட ஈரப்பதம் போகணும், அது வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த நெல்லிக்காயில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அதில் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா வந்து நுரைச்சி வருது, நல்லா இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறணும். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செவந்திருச்சு பாருங்கள் நெல்லிக்காய். இது வந்து ரொம்ப வந்து காஞ்ச நெல்லிக்காய் இல்லை, ஓரளவுக்கு வந்து ஈரப்பதம் இருந்துச்சு இந்த நெல்லிக்காயில். நீங்கள் வந்து கடையில் வந்து நெல்லிக்காய் வற்றல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் இது வந்து ஃப்ரை ஆகிடும். நம்ம பச்சையாக சேர்க்கறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது மருதாணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மருதாணி பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகளை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம், அது என்னன்றதையும் பார்த்துடலாம். நம்ம மருதாணி பொடி ஆட் பண்ண உடனே கலர் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா கருஞ்சீரக பொடிங்க. இந்த கருஞ்சீரக பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா சளிச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருஞ்சீரக பொடியை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இதில் வந்து நெல்லிக்காய் வற்றல் சேர்த்துருக்கோம், அடுத்து வந்து மருதாணி பொடி சேர்த்துருக்கோம், கடுகு ஆயில் சேர்த்துருக்கோம், அப்புறமேட்டு கரிஞ்சீரக பொடியும் இதில் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலராக மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கையெடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். ஏன்னா தீஞ்சிடக்கூடாது, அப்போ அந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும் உங்களுக்கு. அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும். மனம் மாறிடும், ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஆயிலில். இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இந்த கோகோனட் ஆயிலும் நெல்லிக்காய் வற்றலும் சேரும்பொழுது ஒரு நல்ல மனம் வருது பாருங்கள். ஹேர் ஆயில் ஆயில் வந்து எப்படி இருக்குன்ட்டு கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. நல்ல டார்க் பிளாக் கலருக்கு மாறி இருக்கு. நீங்கள் ஆயிலுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்க்குற பொருள்கள் வந்து, அதாவது இன்க்ரீடியன்ட் வந்து அதுக்கு தகுந்தது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மூணே நாளில் உங்கள் வெள்ளை முடியெலாம் டோட்டலாக நல்லா பிளாக்காக மாறிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் இது. இப்போ நல்லா வந்து நெல்லிக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு, கருப்பாக மாறிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஆயில் எடுத்து கீழே வச்சிடலாம். எந்த அளவுக்கு பிளாக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடிய வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கான பொருள்கள் தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்கு, ஸ்பூன்லேயே எந்த அளவுக்கு கலர் வந்து பிடிக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடி கட்டிட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டணுன்றதுனால இப்போ உடனே வடிக்கட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு கிளாத் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இரும்பு கடாயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த அயன் சத்துக்கள்லாம் நல்லா கிடைக்கும். எந்த அளவுக்கு நல்லா முருகலாயிடுச்சு பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதனால தான் ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் உங்களுக்கு இதை வந்து ஊற்றி காட்டினேன். எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முடியெல்லாம் நல்லாவே கலரை வந்து மாற்றிடும். மூணே நல்லா உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட், 100%க்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இளநரைகள் ஸ்டார்ட் ஆகிறவங்க கூட இந்த ஹேர் டையை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் முடியெல்லாம் கருமையாக நல்லா மாற்றி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறை முடிகள்ன்ற பிரச்சனைக்கே இடம் இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு என்னுடைய ஒயிட் ஹேர்லாம் பிளாக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கையில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவு கொட்டி இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஆயிலை நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். முழுநெல்லிக்காய் இந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து மாற்றி கொடுக்குது. 2 நெல்லிக்காய் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இதுவே கொஞ்சம் அதிகமாக ஆயிலில் கொஞ்சம் அதிகமாக நெல்லிக்காயெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா இன்னும் சூப்பராக நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் ஆயில் தானே ரெடி பண்ணோம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டுது. இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். நிறை முடிகள்ன்ற பிரச்சனையும் நமக்கு இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 3 முடி வந்து கருமையாக மாறும் அப்படின்ட்டு. கண்டிப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க பொருட்கள்லாம் அந்த மாதிரி. இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பு போட்டு தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சீகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹேர் டை ஆயில் தான் இது. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாறுறத கண் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முடியை வந்து நல்லா நிரந்தரமாக கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.